இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தொடர்பாக நாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம நட்ட ஒரு மரம் நல்ல செழிப்பாக வளர்றதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா, நம்மளால் ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்க முடிஞ்சா அல்லது நம்மளால் ஒரு ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடிஞ்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் முதல் முறையாக யானைகளை பழக்கி அந்த யானைகளுக்கு போர் பயிற்சியெலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை பழக்கிறதுக்கு வட இந்திய சொற்களை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் வருது. வெஸ்டர்னர்ஸ்க்கு யானைகள் ரொம்ப புதுசு. ஆனால் அலெக்சாண்டர் ஏற்கனவே டேரியஸோட நடத்தின அந்த யுத்தத்தில் சில மெர்சனரிஸை இந்தியாவிலிருந்து கூட்டிகிட்டு போய் அவங்களையும் ஈடுபட வச்சாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா, இப்போ கூலிப்படை மாதிரி இல்லை, அந்த காலத்திலேயே கூலிப்படை இருந்திருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேட்டில் ஆஃப் மேரத்தான் எடுத்துக்கிட்டோம்னா, பேட்டில் ஆஃப் மேரத்தானில் பாரசீக சைட்லேருந்து நிறைய நாடுகள்லேருந்து மக்களை டிராஃப்ட் பண்ணி பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மேரத்தானில் கூட ஸ்பார்ட்டா பீப்புளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிரீக் நினச்சாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏத்தன்ஸ் நினச்சாங்க. ஆனால் ஸ்பார்ட்டா பீப்புளில் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருந்தது, அதுக்கு ஒரு ஆள் ஓடி போயிட்டு வந்தான். அதுதான் ஒரு பெரிய கதை, மாரத்தான் ரேஸே அதில் தான் வந்தது. இதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த யானைகளை பழக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு முறை இருந்தது. அலெக்சாண்டருடைய அப்புறம் கொஞ்சம் யானைகள்லாம் வாங்கி வச்சுருந்தார். ஆனால் அதை போரஸோடு அவர் பயன்படுத்தலை. ஏன்னா வாங்கினாரே ஒழிய அதை பழக்கலை. யானையை பழக்கிறது, யானையும் குதிரையும் ஒன்றா வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குதிரைக்கு யானை ஸ்மெல்லே ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரையை யானைப்படையோடு சேர்ந்து சண்டை போடுறதுக்கு பழக்கிறதுக்கு யானைக்கு போட்ட புல் இருக்குல்ல, அதில் மீதி இருக்குமே அதெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க. அப்போ அந்த குதிரை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஸ்மெல்லுக்கு பழகினா தான் யானையோடு அது ஒன்றாக சேர்ந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கணும். இப்படிலாம் பழக்கினாங்க. ஆனால் அந்த மாதிரி யானைகளை படையில் யூஸ் பண்ண காலத்தில் அது எப்படி ப்ரீட் பண்ணும் யானையை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருந்தது. வால்மீகி ராமாயணத்தில் பரதன் ராமனை சந்திக்கிற போது யானைகளை எப்படி ப்ரீட் பண்ணுங்கிற சம்மந்தமாக ராமன் சொல்லி கொடுக்குறாரு. இந்த யானைகளை ப்ரீட் பண்ணுற இடத்த ரகசியமாக வச்சுருக்கணும், எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற டேங்கர்ஸ் மாதிரி அப்போ யானைகள், அதை ரகசியமான ஒரு இடத்துல தான் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ராமன். அந்த டெக்னிக்கெலாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் எந்த மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அப்போ கூட படையில் யூஸ் பண்ணும்போது கூட யானைகளுடைய எண்ணிக்கை நிறைய இருந்தது. இப்போ யானை ஒரு ஃபாரஸ்டில் நிறையா இருந்தால் என்ன அர்த்தம், தமிழில் தான் யானைக்கு நிறைய பேருங்க, வேறு எந்த லாங்குவேஜ்லையும் யானைக்கு இவ்வளோ பேர் இல்லை. எப்படி கடலுக்கு நிறைய பேர் தமிழில் இருக்கோ, கடலுக்கு அதிகமான பேர் தமிழில் தான். முன்னீர், பவ்வம், வெள்ளம், ஏக உவரி, எக்க உப்பு, எக்கச்சக்கமான பேர் இருக்குது கடலுக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்திய பெருங்கடல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆக்சுவல் நேமு பிளைனிலாம் எரித்ரியன் சீன்னு எழுதியிருக்கிறார். எரித்ரியன் சீனா என்ன அர்த்தம்னா, எரியும் திரை கடல். அலைகள் அப்படியே தூக்கி தூக்கி போடுதான் அந்த கடல். அதனால் அதுக்கு எரித்ரியன் சீன், அவனுக்கு புரியாது இல்லை தமிழில், எரித்ரை கடலை அவன் எரித்ரியன் சீன் எழுதிட்டான். நம்ம ஆளுங்க அதை இந்தியன் ஓஷன்னு இப்போ பிரிட்டிஷ் வந்த பிறகு மாற்றினாங்களே ஒழிய, அதுக்கு முன்னாடி இட் வாஸ் எரித்ரியன் சி அப்படின்னா தமிழ் பேர் தான் இருந்திருக்கு. தமிழர்கள் கடலை ஒரு கட்டாந்தரம் மாதிரி வச்சுருந்துருந்துருக்காங்க. எக்கச்சக்கமான கப்பல், பிரிட்டிஷ் பீப்புள் ஃப்ளீட்டெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மிகப்பெரிய ஒரு கடற்படையை வச்சுருந்தாங்க. எப்படி தளபதி மாதிரி ஒரு களபதி இருந்தார், ஏக 3000 ஷிப்புக்கு மேலே, அதில் ரோந்து பணி பண்ணுறதுக்கு ஒரு படை, சுங்கத்தை யாராவது ஏய்க்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு படை. அப்படி அந்த மாதிரி கடலுக்கு நிறைய பெயர்கள் இருந்த மாதிரி யானைக்கு நிறைய பெயர்கள், களிர், மா, பிடி, பெண் யானைக்கு பிடி, இந்த மாதிரி நிறைய பேர் களிருக்கு. அப்போ கூட இந்த யானைகள், இப்போ ஒரு யானை ஒரு நாளைக்கு 30-40 கிலோமீட்டர் நடக்கும், எடுத்த உடனேயே அது 30-40 கிலோமீட்டர் ஃபோர்ஸில் தான் அது சார்ஜ் பண்ணுமா, அவ்வளோ ஸ்பீடாக யானை ஓடும். மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் பிக்கப் பண்ணும், யானை அவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் பண்ணும். அதனால தான் யானை கிட்ட மட்டும் யாரும் சில்மிஷம் பண்ணிடக்கூடாது. அது ஒரு யானை தனியாக இருந்தால் அது கொஞ்சம் விரக்தி அடைஞ்ச யானை, ஏதோ ஒரு குரூப்பில் சண்டை போடுறதுக்கு கேப்டன்சிக்காக சண்டை போட்டு தோற்று போன யானை, தோற்று போனவங்களாம் எப்போவுமே கோபமாக தான் இருப்பாங்க. அந்த யானை யாராவது போய் சில்மிஷம் பண்ணால் சார்ஜ் பண்ணிடும். அந்த யானை
நிறைய சாப்பிட்டுட்டு அந்த விதைகள் மூலம் அது அப்படியே பரப்பிக்கிட்டே போகுமா. அது யானையினுடைய பணி. நான் சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு புலி ஒரு ஃபாரஸ்டில் நிறையா இருந்துச்சுன்னா எல்லா விலங்குகளுமே நிறையா இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டே ஹெல்த்தியாக இருக்கும். அது மாதிரி இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அதனால் யாருக்கெல்லாம் ஃபாரஸ்ட் மேலே ரொம்ப ஆசை இருக்கோ அவங்களாம் நிச்சயமாக இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதலாம். இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறோம் நம்ம, நிறைய காலேஜஸ் இங்கே இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். நிறைய பேர் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இன்ஜினியரிங் படித்தவங்க இருக்கிறாங்க. ஜுவாலஜி, பாட்னி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த சர்வீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு நல்ல சர்வீஸ் இது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இந்த சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ்னாலே மூணு தான் இருக்குன்னு நான் சொன்னேன், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸுங்கிறது சென்ட்ரல் சர்வீஸ்னு சொன்னேன். இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்ஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் டு ஒர்க் ஃபார் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் தே குட் பி டெபியூட்டட் டு த சென்டர் ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்ட். இதுதான் இந்த கேடர் சிஸ்டம்ங்கிறது. தமிழ்நாட்டுக்காக, ஆந்திர பிரதேஷ்காக, கேரளாவுக்காக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஆஃபீஸர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சாய்ஸ் கேட்டு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் போய் ஒர்க் பண்ணலாம், வேறு சில ஸ்டேட்லேயும் சில நேரங்களில் போய் ஒர்க் பண்ணலாம் டெபுடேஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேறு ஸ்டேட் அலோகேட் ஆவாங்க, அப்புறம் அவங்க ஏதோ ஒரு 5 வருஷம் டெபுடேஷனில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது உண்டு. சொந்த மண்ணில் ஒர்க் பண்ணேன், சொந்த ஊரில் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது தானே கௌரவம். எங்கேயோ தெரியாத ஒரு ஊரில் இருக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் மனித மனம் என்னென்னா சொந்த ஊரில் அப்படி ஒரு தெரிஞ்சவங்க மத்தியில் காலர் தூக்கிட்டு வர நடக்கிறது தானே நம்ம மக்களுடைய ஆசையை. தெரியாதவங்ககிட்ட போய், நான் ஒரு முறை கடலூரில் அடிஷனல் கலெக்டராக வேலை பார்த்துட்ருக்குறேன், ஒரு 2 நாள் வீக்கெண்ட்ஸில் சேலத்துக்கு போகிறேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போகும்போது கள்ளக்குறிச்சி போகும்போது முதல் நாள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொகுப்பு வீடுகள் திறக்கிற நிகழ்ச்சியில் நானும் கலந்துகிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய படம்லாம் வந்திருக்கு, கூடுதல் ஆட்சியர் இறை அன்பு கலந்து கொண்டாருன்னு. என் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துருந்தார், அப்போ அல்ப மனசு, அவர் இப்படி திறக்கிறாரு, என் படத்தை பார்த்தேன் நான், அந்தாலும் பார்க்குறாரு, பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன்னா அவருக்கு தெரியவே இல்லை நான் தான் உட்காந்துருக்கேன்னு. எப்பயாவது இவர் என்ன கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணுவாரான்னு ஒரு அற்ப ஆசை. அப்போ அவர் கடைசி வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணல. நான் அந்த பேப்பர் வாங்கி அவர் முன்னாடியே என் மூஞ்செல்லாம் இப்படி இப்படியும் பார்க்குறேன், அப்பயும் அவர் கண்டுக்கல. தெரிஞ்சவங்க முன்னாடி ரெக்கக்னிஷனுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், தெரியாதவங்க முன்னாடி தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியவா போகுது. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டினா நம்ம தமிழ் எழுதின புத்தகத்தை பற்றி எவன் கவலைப்பட போகிறான், எவனும் கவலைப்பட போகிறது இல்லை. அதனால் சில பேர் இங்கே டெபுடேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறது உண்டு. பட் இதுதான் காடருங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ காடர் அலோகேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா ஜென்ரல் நாலேஜ், எப்போவுமே நான் இந்த ஐயா ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி மட்டும் சொல்லுங்கள், வேறு எங்கேயுமே போங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டே எல்லை இல்லாததுன்னு சொன்னேன் நான், தேர் இஸ் நோ டெரிட்டரி இன் ஃபாரஸ்ட்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ராமாயணத்தை மேற்கோள் காட்டி சொன்னேன். அப்போ கேடர் அலோகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 24 காடர்ஸ் ஆர் ஜாயின்ட் காடர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு காடர். அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, அக்மட்னா என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ், கோவா, மிசோரம் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கேடர். இதுதான் வந்து ஜாயின் கேடர்ஸ். இல்லை 7 யூனியன் டெரிட்டரி இருக்குது, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூனியன் டெரிட்டரிஸ் ஹவ் ஸ்பெஷல் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் டியூ டு த கான்ஸ்டிடியூஷன் ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதுதான் யூனியன் டெரிட்டரிங்கிறதுடைய முக்கியத்துவம். இப்போ கேடர் அலோகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வேக்கன்சியை ஈச் கேடரில் ஜென்ரல், ஓபிசி, இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 8 வேகன்சினா அதில் எத்தனை ஓசி, எத்தனை ஓபிசி, எத்தனை எஸ்சி எஸ்டி அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேகன்சியில் இன்சைடர்ஸ்க்கு எவ்வளோ, அவுட்சைடர்ஸ்க்கு எவ்வளோன்னா இந்த 30-point ரோஸ்டரை வச்சு முடிவு பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு வேகன்சி, இப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வேகன்சினா இட் கோஸ் டு த அவுட்சைடர். அடுத்தது செகண்டு இன்சைடர், அப்புறம் 3வது அவுட்சைடருக்கு. இதுதான் இந்த ரோஸ்டர் சிஸ்டத்தினுடைய கான்செப்ட். லிஸ்ட் ஆஃப் இப்போ ஐஏஎஸ்னா ஐஏஎஸ்க்கு எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இந்த தடவை 88 வேகன்சினா 88 வேகன்சிக்கு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க ஹோம் ஸ்டேட்டையும் இண்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ ராம் அப்படின்னு ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்கிறாரு, அவர் தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஹோம் கேடர். முதல்ல அவர் ஹோம் கேடர் வேணுமா இல்லையானா, சில பேர் ஹோம் கேடர் வேணாமாங்க, அவங்க ஹோம் கேடர் வேணாம், எங்கே வேணால் போய் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் எங்கள் இதில் எங்களுக்கு ஹோம் கேடர் வேணான்னு சொன்னார். அப்போ ஹோம் கேடர் வேணுமா இல்லையாங்கிறத பார்த்துட்டு ஹோம் கேடர் வில்லிங்னஸ் டு பி அலோகேட்டட் டு தர் ஓன் ஸ்டேட்ஸ்.
அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீரியல் நம்பர், ஃபஸ்ட்டு செகண்டு அந்த வரிசைப்படி. அலோகேஷன் ஆஃப் அவுட் சைடர் அக்கார்டிங் டு த ரேங்க்ஸ் சப்ஜெக்ட் டு தர் வில்லிங்னஸ் ஆச்சுங்களா. அலோகேஷன் ஆஃப் அவுட்சைடர்ஸ் இஸ் டன் அக்கார்டிங் டு த ரோஸ்டர் சிஸ்டம் ஆஃப்டர் பிளேசிங் த இன்சைடர்ஸ். இப்போ இன்சைடர்ஸை ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போ அவுட் சைட் அவங்களுக்கு ஹோம் கேடர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஹோம் கேடர் கிடைக்காதவங்கள ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்டர் சிஸ்டம் கண்டினியூஸ். இப்போ 30 பாயிண்டில் இந்த போன தடவை கர்நாடகாவோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கேரளாவுக்கு ஃபஸ்ட் அவுட்சைடர் அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்த அவுட்சைடர் அடுத்தது அந்த ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி அலோகேட் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் ரோஸ்டர் சிஸ்டத்தினுடைய இது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்டேட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் யூ கிவ் வில்லிங்னஸ் ஃபார் த ஹோம் கேடர். சரி, ஹோம் கேடர் கிடைக்கல, அதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படுறதா? எல்லா ஊரில் போனாலுமே எல்லா இடங்கள்லையும் உங்களுக்குன்னு தனியான ஒரு பிரிஸ்டீஜ், உங்களுக்கு தனியான மரியாதை, உங்களுக்கு தனியான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. எங்கே போனாலும் அந்த ஊரை நம்ம சொந்த ஊராக மாற்றிக்க முடியும். நம்ம இப்போ பிறந்த ஊர்லேயே வேலை செய்கிறோம். இப்போ நான் பிறந்த ஊர் சேலம், சேலத்துலேயே வேலை செய்கிறேன், சென்னையில் வேலை செஞ்சேன், கடலூரில் வேலை செஞ்சேன், காஞ்சிபுரத்தில் வேலை செஞ்சேன். அந்த ஊர் தான் எனக்கு சேலத்தை விட அதிகமாக பரிச்சயமான ஊர். ஆக எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே நல்ல பணிகளை ஆற்றினால் நம்ம எல்லோரும் நேசிப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு, குஜராத்தில் ஜெகதீசன் ஒரு ஆஃபீஸர் இருந்தார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் பிரமாதமான வேலை செஞ்சார். அவர் என்ன மாற்றிட்டாங்க, மாற்றினோடனே மக்கள்லாம் வீதியில் இறங்கி அவர் தான் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. வேறு வழி இல்லாமல் அவரை மறுபடியும் அங்கே போட்டாங்க. இதுக்கு நடந்து ஒரு 20 வருஷம் ஆகுது, இப்போ நடந்தது நினச்சிக்காதீங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டார், நம்ம ஊர்க்காரர். இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் குஜராத்தில் அவர் பிரமாதமாக சைன் பண்ணலையா? எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து போய் வெளியில் பிரமாதமாக சைன் பண்ணி நல்ல பேர் எடுக்கிறாங்க. அதனால் எனக்கு சொந்த ஊர் தான் வேணும், என் தெருவுலேயே வீடு இருக்கணும், நான் என் வீட்லேயே இருக்கணும், இங்கேருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கணும், நான் ஸ்கூலில் படித்த பசங்களோடைய யார்கிட்ட வந்து ஸ்லேட் பல்பம் கடன் வாங்கி எழுதணும் அவன் மட்டும்தான் எனக்கு க்ளோஸாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சா இந்த சர்வீஸ்க்கே வராதிங்க. உங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுக்கிட்டா அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அதனால் மனசு விரியணும், பல மனிதர்களை சந்திக்கணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய அறிவு விருதியாகும், உங்களுடைய அனுபவம் விருதியாகும். இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு சொந்த ஊரில் வந்து செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு சொந்த ஊர்லேயே வந்து செட்டில் ஆகிறாங்க. இப்போ சுந்தரம்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெளி கேடரில் ஒர்க் பண்ணவர், சீஃப் செக்ரட்டரி லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் வெளி மாநிலங்களில் ஒர்க் பண்ணவங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ணவங்க இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. அதனால் காடருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே போனாலும் யூ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னா கரியர் ப்ரொக்ரெஷன். இப்போ நீங்கள் கன்சர்வேட்டராக ஜாயின் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டராக ஜாயின் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து டிஎஃப்ஓ ஆகிறீங்க, அதுக்கப்புறம் கன்சர்வேட்டர் ஆகிறீங்க, அப்புறம் சீஃப் கன்சர்வேட்டர் ஆகிறீங்க, அப்புறம் அடிஷனல் பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆகிறீங்க, அதுக்கப்புறம் பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் ஆகி ரிட்டையர் ஆகிறீங்க. இதில் பல்வேறு விதமான டெலிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. வேறு இடங்களில் போய் நீங்கள் டெபுட்டேஷனில் போய் ஒர்க் பண்ணலாம், வேறு இடங்களில் போய் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், பல அனுபவங்களை நீங்கள் பெறலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சீஃப் ஒயில்ட் லைஃப் வார்டர்னா அவர் ஒரு வகையில் ஹெட்டு, பிரின்சிபல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்னா அவர் ஒரு வகையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் ஹெட்டு. இது இல்லாமல் பல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய பல கார்பரேஷன்ஸில் நீங்கள் எம்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டேஷனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணி நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். டேராடூனில் தான் இந்த ஃபாரஸ்ட் அகாடமி இருக்குது, அற்புதமான ஒரு அகாடமி. நாங்கள் ஆல் இண்டியா சர்வீஸ் டூர் போகும்போது ஃபஸ்ட்டு டேராடூன் போனோம். அப்போல்லாம் குளிரும் அப்படின்னு சொன்னாங்க, டெல்லி இந்த டேராடூனு மசூரிலாம் குளிர். நமக்கு குளிரை பற்றிலாம் ஒரு பெரிய ஐடியா கிடையாது, நம்ம ஊரில் குளிரே கிடையாது இல்லையா, நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போனால் அங்கே குளிர் பின்னி எடுத்துருச்சு. இந்த டேராடூன் போயினா அந்த பிளேசர் ஒன்று எங்களுக்கு கொடுப்பாங்க, அதை போட்டு இப்படி நின்னா அந்த தூணெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, குளிர் நடுங்குது. ஃபோட்டோவை எடுத்தால் அப்படி நடுங்கிக்கிட்டே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறோம். இங்கேருந்து மசூரிக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. போனால் மசூரியில் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு,
பனி பெய்து கீழே இறங்கல. நான் மற்றவங்களாவது கொஞ்சம் உள்ளன் குழச்சி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஒரு சால்வை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன், அதை போற்றி இன்னும் நடுங்குது. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை குடிச்சிட்டு பனியாக கீழே கிடக்குது. இந்த ஊர்லலாம் எப்படி தான் மக்கள் இருக்காங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் அந்த ஊரில் தான் போய் 2 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். அச்சா அப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு. இந்த டேராடூனில் ஃபாரஸ்ட் அகாடமியில் போய் நீங்கள் ஃபேக்கல்டி மெம்பராக ஒர்க் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம இதில் ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது, அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். அதில் பிளென்டி ஆஃப் ஸ்கோப் இன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இப்போ என்னென்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நிறைய PhD பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். இப்போ ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஃபாரஸ்டில் ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த மக்களையும் இந்த ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஈடுபடுத்துறது. இன்னும் சொல்ல போனால் ட்ரைபல்ஸு இந்த ஃபாரஸ்ட்டை ஒருபோதும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை ரிப்பீட் பண்ணேன் நான் செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் எனக்கு இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் கிடச்சிது, அதில் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது முறை ஐஏஎஸ்க்காக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மசூரிக்கு போகும்போது எங்களெல்லாம் 1 மாதம் இந்த நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை மேதா பட்கருங்கிறவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அதில் ட்ரைபல்ஸ் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகிறாங்க ஒரு பெரிய டேம் கட்டும்போது அப்படின்னு நர்மதாவை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாங்க. அவங்களோட நாங்கள் போனோம். அப்போ அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கிறத பார்த்தோம். இந்த ஃபாரஸ்ட் அவங்க நேசிக்கிற விதம், அவங்க எதையுமே அனாவசியமாக கொல்ல மாட்டாங்க, அனாவசியமாக ஒரு மரத்தை வெட்ட மாட்டாங்க, எதையும் பாழ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு இடம் இருந்தது, நிறைய தண்ணி குபு குபுன்னு வந்துட்டுருக்கு நர்மதையில், கொஞ்சம் அப்படி உள்ளே போனோம்னா இருக்குது. அந்த இடத்துல போய் அந்த மீன்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். எல்லா மீனும் செக்கச்சவேர்னு இருக்குது. அது இப்படி இப்படி காமிச்சோம்னா இப்படி மேலே வந்து கையிலேருந்து வாங்கிட்டு போகுது. அது அவங்க சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் குழந்தைங்க மாதிரி எங்களை நம்பி இந்த மீன்லாம் வந்து எங்கள் கையிலேருந்து இந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றது. எங்களை அவ்வளோ நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த மீன்களை நாங்கள் ஒருபோதும் பிடிக்க மாட்டோம், இந்த மீனை நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். நம்புறவங்களை சாகடிக்கிறது மனுஷன் மட்டும்தான், அதுவும் நகரத்தில் இருக்கிறவங்க தான். அந்த ட்ரைபல்ஸ் சொல்கிறாங்க, இந்த மீன் எங்களுக்கு குழந்த மாதிரிங்கன்னு. அதுக்கு எல்லாரும் அதை ஒரு தெய்வீக இதோடு நடக்கிறா. அவங்க யார் போய் இப்படி கை, நான் கூட இப்படி கொஞ்சம் சாதத்தை கொடுத்தா அந்த மீன் வந்து அந்த அழகாக வந்து கையிலேருந்து வாங்கிட்டு அப்படி ஓடுது. பிரமாதமாக இருந்துச்சு அந்த காட்சி. அவங்க எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க, எல்லாவற்றையும் நேசிக்கிறார்கள். அப்போ இந்த ட்ரைபல்ஸோட சேர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க? ஃபாரஸ்ட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனையே இந்த கிரேசிங் ப்ராப்ளம். இந்த வெளிநாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நாக்கில் ஒரு அல்கலாய்டு இருக்குது, அது மேஞ்சிச்சுன்னா அந்த செடி அதோட போயிடும். அதனால் இவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, வெள்ளாடுகள் வளர்க்காதீங்க, ஆடு வளர்க்காதீங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு மில்ச் அனிமல் தரோம், உங்களுக்கு வேறு சில ட்ரேட்லாம் கற்றுக் கொடுக்குறோம். அவங்களையே ரெஸ்பான்சிபிளாகி அவங்கள அந்த ஃபாரஸ்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, எல்லாருக்கிட்டேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. புதுசாக நிறையா இப்போ ஒரு காலத்தில் இனிமேல் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் நடந்தால் கூட, ஏற்கனவே இருக்கிற ஃபாரஸ்ட்டு டெனியூடட் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் நிறைய ட்ரீஸை நடுறது, நேட்டிவ் ட்ரீஸை நடுறது, தேக்கு, பலா, மா, புங்கன் மரம், மருது, குமிழ், வேம்பு, இது மாதிரி நமக்கானது. ஏன்னா நமக்கான ட்ரீக்கும் இந்த எக்ஸாட்டிக் ட்ரீக்கும் என்ன வித்தியாசம்னா, ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் டப்புன்னு டிராஃபிக் ஜாம் ஆகும். என்னன்னா மரம் விழுந்துருச்சு. காரணம், இந்த மரம் எல்லாமே நம்ம ப்ரீடே கிடையாது, இதெல்லாம் எக்ஸாட்டிக் ப்ரீடு. பெல்டோஃபோரம் டீரோகார்பம்னு எல்லோ குல்முகார்னு இருக்கும், அது படக்குன்னு விழுந்துடும். ரெட் குல்முகார்னு ஒன்று இருக்கும், டெலோனிக்ஸ் ரீஜியான்னு சொல்லிட்டு, அதான் அந்த சிவப்பு சிவப்பாக பூ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மழை பெஞ்சால் படக்குன்னு விழுந்துடும். ஆனால் நம்ம ஊர் வேம்பு பார்த்திங்கன்னா இப்படி நிற்கும், கிங் கோப்ரா மாதிரி இப்படி நிற்கும் ஜம்முன்னு. காரணம் என்னென்னா, நம்ம மண்ணுக்கு சார்ந்த மரங்கள் தான் நம்ம மண்ணில் நிற்கும். அது மெதுவாக தான் வளரும், நல்லதெல்லாம் மெதுவாக தான் வளரும், நல்லதெல்லாம் அவ்வளவு தித்திக்காது, நல்லது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்போ கசக்க கூட செய்யும். பாகற்காய் கசக்க தானே செய்யுது, மிதி பாகற்காய் கசக்கும் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். ஆனால் அந்த கசப்பு நல்லது அப்படிங்கிறாரு குடும்ப விளக்கில். அது மாதிரி நல்ல மரங்கள், இந்த மண்ணுக்கேற்ற மரங்கள் ஸ்லோவாக தான் வளரும். அந்த மரங்களை நட்டு இந்த டென்ஸ் ஏரியாவை ஃபாரஸ்ட் கவரேஜை அதிகப்படுத்துகிறாங்க. அதை சேட்டலைட் இமேஜில் பார்த்தா தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு வருஷம் ஃபாரஸ்ட் கவரேஜ் அதிகமாகுது.
கவரேஜ் அதிகமாகிறது மட்டும் முக்கியமில்லை. எதனால் கவரேஜ் ஆகுது? நல்ல மரங்களால் கவரேஜ் ஆகுது, நேட்டிவ் ட்ரீஸ்னால கவரேஜ் ஆகுது. ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ், இன்றைக்கி ஒரு மரத்தை வெட்டினோம்னா அதனுடைய பாதிப்பு என்ன, அது எப்படி நம்முடைய தட்பவெப்பத்தை பாதிக்குது. ஆங்கிலத்தில் ஒரு கதை உண்டு, ஒரு கவிதை, அருமையான கவிதை என்னென்னா, நீங்கள் இந்த உலக இந்த பிரபஞ்சம் இருக்கே அது ஒரு சிலந்தி வலையை போன்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சிலந்தி வலையில் ஏதாவது ஒரு பகுதி தொட்டாலே எல்லாம் அறுந்து விழுந்துடும். இந்த உலகம் ஒரு சிலந்தி வலையை போன்றது, இதில் எதை நீங்கள் தாக்கினாலும் ஒட்டுமொத்த வலையே அழிந்துவிடும். எனவே இனிமேல் ஒரு பூவை பறிப்பதற்கு கூட யோசியுங்கள். ஒரு பூவை பறிப்பதால் தூரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் கண்ணவிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரொம்ப அருமையான கவிதை. என்விரான்மெண்ட்டு ரொம்ப ஃப்ரெஜைல், நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு இது கிடையாது. என்விரான்மெண்ட்டில் இஸ் அ ஃப்ரெஜைல் என்விரான்மெண்ட். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள், நேபாளத்தில் மரங்களை அதிகமாக வெட்டுறாங்க, வெட்டினா வங்காளதேசத்தில் அது வெள்ளம் வருது. ஏன்னா அந்த அந்த ஃப்ளோ இதாக. இப்போ நம்ம எல்நீனோ எஃபெக்டை பற்றி படிக்கணும். ஜப்பானில் ஒரு கோல்டு கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே மழை அதிகமாக பெய்யணும். ஏன் உலகமே அப்படியே ஒன்றுக்கு ஒன்று, எங்கேயோ நடக்கிற ஒரு எர்த்குவேக்கு இங்கே சுனாமியாக வந்தது இல்லையா? அப்போ உலகம் மிகவும் மென்மையானது. அப்போ என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன், அந்த என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கு என்னன்னா ஒரே ஒரு வழி, நம்ம நிறைய வெஜிடேஷன் வச்சுக்கிறது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், சுனாமி வந்தபோது எல்லா கடற்கரை பகுதிகளும் பாதிச்சது, ஆனால் பிச்சாவரத்தில் பாதிப்பு இல்லை. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சுரப்புண்ணை புன்னைன்னு நிறைய குறிப்புகள் இருக்குது. புன்னைன்னா என்ன? நெய்தல் நிலத்தில் புன்னை புன்னைன்னு வருது. என்ன அப்போ நம்ம நெய்தல் நிலம் முழுவதுமே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்திருக்கு, அதை நம்ம அழிச்சிட்டோம். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக இருந்து அதனுடைய தடங்கள் தெரியுது. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த அடையாறு பகுதியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டின பாக்கத்திலாம் அந்த புன்னையினுடைய அந்த இது இருக்கும். ஒரு காலத்தில் அங்கெல்லாம் புன்னை இருந்திருக்கு, சுர புன்னையெல்லாம் இருந்திருக்கு. அதுதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்தால் இந்த அலை தாக்காது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸில் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பவழப்பாறைகள் ரொம்ப முக்கியமானது. அந்த பவழப்பாறைகளை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்டீவன் ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வேர் குட் ஐடியாஸ் கம் ஃப்ரம் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம், எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதில் கீல் ஐலண்ட்ஸில் டார்வின் இப்படி இறங்கி பார்க்குறாரு. கீல் ஐலண்ட்ஸில் பார்த்தா எக்கச்சக்கமான ஃபானா, ஏகப்பட்ட மீன், அழகழகான மீன், அழகழகான ஆர்கானிசம், எக்கச்சக்கமான வாட்டர்பான் ஸ்பீசிஸ். ஒரு 10 கிலோமீட்டர் அந்தாண்ட போனால் சும்மா ஏதோ 1-2 மீன் அப்படி நீந்திக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்ச கொச்சான்னு எக்கச்சக்கமான மீன் நீந்திட்டு இருக்கு. விதவிதமான மீன், ஒரே மீன் இல்லை, கோலா மீன் மாதிரி, கோலா மீன் ஒரே டைமில் கிடைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது எக்கச்சக்கமான வெரைட்டி கலர்ஃபுல்லான மீன். காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே கோரல் ரீஃப், கோரல் ரீஃப் இருக்கிறதுனால. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கோரல் ரீஃப் இருக்கிற இடம் என்ன பண்ணுதுன்னா ரீசைக்கிளிங் ஆஃப் ஈக்காலஜி, திரும்ப திரும்ப அது சப்ளை பண்ணுது, அந்த ஈக்காலஜி ரிச்சாக இருக்கிறதுக்கு சப்ளை பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ எந்த என்விரான்மெண்ட்டில் வேஸ்டான பொருள்களையும் ரீசைக்கிள் பண்ண முடியுதோ அந்த அந்த இது தான் வந்து பெஸ்ட் என்விரான்மெண்ட். பழசுன்னு தூக்கி எறியாமல் அதை மறுபடியும் யூஸ் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணும்போது தான் அது ரிச்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ அந்த கோரல் ரீஃப்ங்கிறது எவ்வளோ முக்கியம். அப்போ இதெல்லாம் என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன். ஒரு மரம் அது முக்கியம், அது எல்லா மரமும் முக்கியம் இல்லை. நம்முடைய மண் சார்ந்த மரங்களை நடணும். எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸை கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணிவிட்டு, அதுவும் ஐஏஎஸ் ஷுட் பி ரிமூவ்ட் அப்படின்னு. ஐஏஎஸ்னால் என்னென்னா இன்வேசிவ் அலையன்ஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பூவோட ஒரு செடி இருக்கும், பயங்கரமாக வளரும். அது என்னென்னா லென்டானா கேமரான்னு பேர். ஒன்று வந்துச்சுன்னா போதும், கொஞ்ச நாளில் நம்ம நேட்டிவ் ஸ்பீசிஸ்லாம் அழிச்சிட்டு அது ஃபுல்லாக பரவிடும்.
இதுதான் இன்வேசிவ் அலையன்ஸ் ஸ்பீசிஸ். பார்த்தீனியமே ஒரு இன்வேசிவ் அலையன்ஸ் ஸ்பீசிஸ் தான். இந்த இன்வேசிவ் அலையன்ஸ் ஸ்பீசிஸ் இருக்குது பாருங்க, இது பெருகுனுச்சுன்னா நேட்டிவ் வெஜிடேஷன், இந்த பைன் மரங்களை வச்சு அதை அப்படியே அமைக்கிறோம், நம்ம சோலை காடுகள்லாம் அமைக்கிறோம். இந்த இன்வேசிவ் அலையன்ஸ் ஸ்பீசிஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நேட்டிவ் வெஜிடேஷனை என்கரேஜ் பண்ணுறது தான் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ். ஒரு கான்ஷியஸ் மேனுக்கு ஈகாலஜி பற்றி ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஈகாலஜியை பற்றியே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சொட்டு தண்ணியை நாம் அனாவசியமாக செலவு பண்ணால் கூட நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். தேவையில்லாமல் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா எவ்வளவு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவு வாட்டரை கன்சியூம் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொருள் செய்கிறாங்கன்னா இதுக்கு எவ்வளவு வாட்டர், அதை வச்சு தான் அந்த பொருள் நல்லதா இல்லையாங்கிறதே இப்போ என்விரான்மெண்ட்டில் முடிவு பண்ணுறாங்க. இந்த பொருள் நல்லதா, இப்போ ஒரு பேப்பர் கப் இருக்குது, பேப்பர் கப்பில் சாப்பிட்றது நல்லதா, அது என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னா, ஒரு பேப்பர் கப்பில் டேனியல் கோல்மேன் சொல்கிறார் ஒரு 39 கிராம் ஃபுட்டை கன்சியூம் பண்ணால் தான் ஒரு பேப்பர் கப் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அப்போ காமன் மேனுக்கு ஈக்காலஜி, இப்போ ஏன் என்விரான்மெண்டல் சயின்ஸை கோட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆனரபிள் கோட்ஸ் சொன்னாங்க, சின்ன வயசுலேயே பசங்களுக்கு என்விரான்மெண்டல் கான்சியஸ்னஸை ஏற்படுத்தணும். மரங்களை நேசிப்பது, மலர்களை நேசிப்பது, தாவரங்களை நேசிப்பது, விலங்குகளை நேசிப்பது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொல்யூஷன். நான் சொன்ன மாதிரி நிறைய இப்போ எல்லா ஒரு இண்டஸ்ட்ரி ஏற்படுத்தினா அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி ஒரு க்ரீன் பெல்ட் இருக்கணும், அதில் வரக்கூடிய அந்த பாய்சனஸ் கேஸை அந்த க்ரீன் பெல்ட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி, எங்கெல்லாம் ரிச்சான வெஜிடேஷன் இருக்கோ அங்கே பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. இதை பற்றிய விழிப்புணர்வு, இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே நிறைய மரம் நடணும். எங்கெல்லாம் முடிஞ்சதோ அங்கே வந்து சில்விகல்ச்சர் மாதிரியான மரத்தை நட்டு அதுக்கு நடுவில் பயிர்கள் பண்ணுறது, சில்விகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, மரங்களை நட்டு அதை அதுக்கு நடுவில் பண்ணுறது. எங்கெல்லாம் பேரன் லேண்ட்ஸ் இருக்கோ, கிராமங்களில் இருக்கிற பேரன் லேண்ட்ஸ் எல்லாம் மரங்களை வளர்க்குறது. அது எந்த மாதிரி மரங்கள், நம் மண் சார்ந்த மரங்கள், நமக்கு பயன்படக்கூடிய மரங்கள், நமக்கு டிம்பர் கொடுக்கக்கூடிய மரங்கள். அந்த மரம் நமக்கு டிம்பரை கொடுத்தா நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போய் அனாவசியமாக எதையுமே வெட்ட மாட்டோம். இப்போ ஒரு ஏரியில் அந்த காலத்தில் மரங்கள் நட்டு வச்சுருப்பாங்க, சோசியல் ஃபாரஸ்ட்டின்னு, ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த கருவேலை மரம், ஏன்னா கருவேலை மரம் அக்கேசியா அரேபிக்காங்கிறது வாட்டர் லாகிங்கை தாங்கும், மற்ற மரம்லாம் அழுகி போயிடும், இது தாங்கும். இந்த கருவேலை மரங்கள் நல்லா வளர்ந்தோடனே அங்கே நிறைய பறவைகள் வந்து தங்கும், அந்த பறவைகள்லாம் எச்சம் போடும், அந்த எச்சம்லாம் தண்ணியில் விழுந்தோடனே அது அருமையான உரமாகும். வேடந்தாங்கல்ல ஒரு தீபாவளி கூட மக்கள் பட்டாசு வெடிக்கிறது இல்லை, ஏன்னா அந்த பறவைகள் பட்டாசு வெடித்தா வராதுங்கிறதுக்குனால அவங்க பட்டாசு வெடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. அவங்க தீபாவளி சைலண்ட் தீபாவளி. அந்த பறவைகள் போடுற எச்சம் அந்த தண்ணியில் கலந்து அப்படியே வரும்போது பயிரெலாம் நல்லா வளருது. அது மட்டும் இல்லை, அந்த நேசிப்பை அவர்கள் யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை, தாங்களாகவே கற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியங்கிறதுனால ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸினுடைய ஸ்கோப்பை பற்றி பார்க்குறோம், அடுத்து அந்த எக்ஸாமை பற்றியும் பார்க்க போகிறோம்.